எனக்கு பெருமையா இருக்குதா பின்னணையா? காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் போற பஸ் நம்ம ஊர் வழியா விட சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது இந்த பதவி எதுக்கு? அதான் தூக்கி எறிஞ்சிட்டு பைபாஸ்ல வர்ற பஸ் நம்ம ஊருக்குள்ள வராது. நீங்க காஷ்மீர்ல வர்ற பஸ் நம்ம ஊருக்குள்ள விட சொன்னா எப்படி வரும்? காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள நம்ம ஊருக்கு வரும்போது காஷ்மீர்ல வர்ற பஸ் ஏன் நம்ம ஊருக்கு வரக்கூடாது? நீ வேற ஜாதிக்காரனா இருந்தாலும் எனக்காக வக்காலத்து வாங்கி பேசுவீ. நீதான் என்னுடைய உண்மையான நண்பர். ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. என்ன ஐயா தோர கஷ்டப்பட்டு புடிச்சு வச்ச ஒரு திருடன திறந்து விட்டுட்டியே. நீங்க தான ஐயா ஐயா தோர ஐயா தோரன்னு பாண்டிங்க அதான் திறந்து விட்டா. ஐயா தோர ஐயா தோர நிறுத்துடா, அங்க ஒரு பொம்பளை குளிச்சு நிக்குது, போய் அந்த கதையும் திறந்து விட்டுற போறாரு. நான் சும்மா சொன்ன, வாங்க போலாம். நம்ம ஊருக்கு பஸ் விட சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்டிருந்தோம், ஆனா அரசாங்கத்திட்ட இப்போதைக்கு பணம் இல்லையா? அப்படியே பஸ் விட்டாலும் நம்ம ஊர் ஆளுங்கிட்ட டிக்கெட் எடுக்க போறீங்களே, அதை பத்தி பேசத்தான் இந்த பஞ்சாயத்தை இப்ப கூட்டிருக்கோம். நம்ம ஊருக்கு பஸ் விட்டா யார் தினமும் போயிட்டு வருவாங்க? கண்டக்டர் டிரைவர் தான் போயிட்டு வருவாங்க. நான் அதை கேட்கலப்பா, நம்ம ஊருக்கு பஸ் விட்டா யாருக்காவது பிரயோஜனமா இருக்குமா? ஏங்க, மெயின் ரோட்ல பஸ் விட்டாவே 4-5 பேர் இடிச்சு சாவடிச்சிடறான். ஊருக்குள்ள பஸ் விட்டா எத்தனை பேர் இடிச்சு சாவடிப்பானோ? தம்பி, நீ பஸ் வேணுங்கிறியா? வேணாங்க, பஸ் வேணும். ஆனா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஓட்டுனா தான் நமக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னா சுடுகாடு, வயகாடு, ஆத்தாங்கரை, குளத்தங்கரை, இந்த மாதிரி இடத்துலதான் ஓட்ட முடியும். இப்படி ஓட்டுனா நமக்கு வருமானம் வராது. இல்லப்பா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துனுக்குது. நீ பாட்டுக்கு நீ எதையோ காதுல வச்சுட்டு பாட்டு கட்டுனுக்கிறிய. நீ இந்த ஊருக்காரன் தானே, ஏதாவது கருத்தை சொல்றதானே? கருத்து தானே என்ன ஐயா தர? அவன் பாட்டுக்கு காரி துப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறான். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு பாட்டு கட்டுக்கிறதா? தேவையில்லாம அவன்கிட்ட கருத்து கட்டு, காரி துப்ப வச்சுட்டப்பா. பஞ்சாயத்துனால யாராவது ஒருத்தர் காரி துப்பிட்டு போறது காலங்காலமா நடக்கிற சம்பிரதாயம் தானே? நீங்க விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கள், நம் ஊருக்கு பஸ் வாங்கினா 20 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போ பஸ்ஸே வாங்கலன்னா 20 லட்சம் ரூபாய் ஆகாது. இல்ல, அந்த காசை வச்சு இன்னொரு பஸ் வாங்குவோம். இவர் சொல்றது நல்ல யோசனையா இருக்கு, அப்படியே செஞ்சிருவோம். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் கூட ஆகாதுங்க. என்ன தம்பி சொல்ற? ஐயா, பஸ் வாங்கினா 20 லட்சம் ரூபாய் ஆகும். அதுக்கு 2 மாட்டு வண்டி வாங்கணும் வைங்க, 4000 ரூபாய் தான். அதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி பாடி கட்டினா பஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு பாடி கட்டணும்? எங்க வீட்டுல 2 பாடி இருக்குது, அதை கொண்டாந்து கட்டிடுறேன். நீ சொல்ற பாடி எல்லாம் உங்க வீட்டு கொடியில தான் கட்டலாம், பஸ் எல்லாம் கட்ட முடியாது. நீ சொல்லு தம்பி. ஐயா, பஸ்ஸுக்கு 1 லிட்டர் டீசல் போடணும்னு வைங்க, இதே மாடுன்னு வைங்க, நடக்க நடக்க சாணி போடும். அந்த சாணியை வரட்டி தட்டி வித்தோம்னா 250 ரூபாய் வரும். அந்த காசுலயே மாட்டுக்கு தீனி வாங்கி போடலாம். ஆக மொத்தம் 6550 ரூபாய் இருந்தா போதுங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம ஊருக்கு மாட்டு வண்டி வாங்கி பாடி கட்டி விட்டுற வண்டி தானே?